हेलो फ्रेंड्स वेलकम टू एजे इन्फो नम्म चैनल पुस वंदिरुंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग मरक्काम सब्सक्राइब पन्नी अंद बेल बटने अमुत्तिरुंग विलेज विलाक्कु इदांग नम्म फर्स्ट वीडियो नेक्स्ट इन्नोरु वीडियो ओन्नु इरुक्कु नम्म बाइक ट्रैवल पन्रदु सम्म इंट्रेस्टिंगा इरुक्कुंग இந்த லொக்கேஷன் நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ ஆசமாக இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம இப்போ இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சாட்ரீம் எடுக்கிறதுக்காக நாங்கள் லொக்கேஷன் பார்க்க வந்தோம் அப்படியே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதனால் நான் இங்கேயே ஒரு 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன்லாம் இது வந்து ஒன்றும் இல்லை கத்திரி செடி இங்கே வந்து கத்திரி செடி போட்டிருந்தாங்க இதோட இது கத்திரிக்காய் தோட்டங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் டு ஜனவரி அப்புறம் மே டு ஜூன் இங்கே தான் அதிகமாக பயிரிடுறாங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் நம்ம கிராமத்தில் இந்த நேச்சுரலாக நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதே காலையில் நமக்கு எந்திரிச்சோன்னு செம்ம கூலிங்கான காத்தீங்க இது வந்து கேணி இங்கே இருந்தால் தண்ணி தோட்டத்துக்குலாம் விடுறாங்க நைட் ஃபுல்லாக போர் தண்ணி கிணத்துல ஏறுது காலையில் அந்த வந்து பயிர்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிமே எடுப்போம் அது உங்களுக்கு தெரியுமா தெரில அதுவும் நம்ம ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேறு லெவலில் இருக்க மூவி இந்த கேணிலாம் தண்ணி வந்து நான் இங்கேயும் குளித்தோம் இங்கே குளித்த அனுபவம் வேறு லெவல் இருந்துச்சு அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு குட்டி கைடு வந்திருக்காரு ஆ ஆ ஆ போ போ ஓ சூப்பர் சூப்பராக சூப்பராக இருக்கும் உங்க காடு என்ன போட்டு என்ன போட்டிருக்கீங்க காலில் ஆ ஆ ஆ போடுறோம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு அப்படியே செடியிலேருந்து கடலையை பிடுங்கி உரித்து சாப்பிட்ற அனுபவம் வந்து வேறு லெவலுங்க ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் சூப்பராக இருக்குங்க உள்ள கடலை காடு தான் இது வந்து நம்ம பயிரிட்டதுலேருந்து 3 months வந்து இந்த கடலை விளைஞ்சிருதுங்க இது வந்து 3 தடவை களை எடுக்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரிட்டதுக்கு அப்புறம் ஒரு 12 நாளுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து 45 நாள் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா களை எடுக்கிறதுக்கு பயிர் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே எடுக்கிறாங்க தண்ணி எப்படி விடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படி விடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணியோட தேவையே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதே இதாக தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெள்ளனே வந்துடுறாங்க ஒரு 6 மணிக்கெலாம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்து கடலை பிடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க வெயில் வரும்போது அந்த பிடுங்கின செடியெல்லாம் கொண்டு போய் வச்சு அந்த கடலையை உரிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் மதியானம் சாயங்காலம் 6 வரைக்கும் சாப்பிட்டு வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து திரும்பி வந்து அந்த கல்லெல்லாம் பிடிக்கிறாங்க நைட் இருட்டதுக்குள்ளே பிடுங்குறாங்க ஏன்னா செடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால அவங்களுக்கு வந்து வெளிச்சம் இருக்கும்போது தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க அது மறக்காமல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பண்ணுங்கள் பண்ணுங்கள்